அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹர்ஷாஸ் ஜோன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மினி மில்க் குக்கீஸ். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் 50 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு கப் சுகர் பவுடர் அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் இதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு கப் கார்ன்ஃப்ளார், ஒரு கப் மில்க் பவுடர், இந்த கப்போட அளவுக்கு தான், 1/4 அளவு. இதுக்கு 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதை சேர்த்துட்டு இதை நல்லா நாம் ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லா மாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்க போகிறேன். அது பால் சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பால் வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்துடுச்சின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு பால் அளவு, அதாவது இந்த குலோப் ஜாமுன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பால் அளவுக்கு உருட்டிட்டு இப்படி லேசாக அழுத்தினோன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக வரும். அதே மாதிரி எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணிக்கணும். ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நாம் வந்து இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கேஸில் தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம அவன்லேயும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நான் அவனை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வச்சாச்சு. இப்போ 200 டிகிரி செல்சியஸ் 20 நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மினி மில்க் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளவு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.